வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 4/3/2023. இன்றைக்கு மேல்நோக்கு நாள், பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். மார்ச் மாதம் சனிக்கிழமை, ஸ்ரீ சுபகிரத வருடம், மாசி மாதம் 20ஆம் தேதி, இன்றைக்கு துவாதசி, பூச நட்சத்திரம். இன்றைக்கு திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அற்புதமான யானை வாகனத்திலே பவனி. இன்றைக்கு நள்ளிரவு காலை 7:48-7:45 வரை, சனிக்கிழமை ராகுகாலம் காலை 9 முதல் 10:30 வரை. சந்திராஷ்டமாக இருக்கணும் உங்களுக்கு மூல மற்றும் பூர நட்சத்திரங்களுக்கு. ராசிபலம் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேசராசினிகளே, பாசமான சீரலுக்கு ஆட்படுவீர்கள். நட்பு விலையிலே விழுந்து விடுவீர்கள். நட்பினால் பல காரியங்களை சாதிக்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பம் நிறைவேற காத்திருக்கிறது. அன்பான ரிஷப ராசினிகளே, பல வருடங்கள் அழைத்து கொண்டு வந்த ஆசைகள் நிறைவேற காத்திருக்கிறது. நட்புகளை பலகாரங்களை சாதிக்கலாம். நட்பு வளைவிரி, நட்பு வட்டார விரியம், புதிய நட்பான புனகைப்பு காத்திருக்கிறீர்கள். பெண்கள் வழியை தக்க சிந்தி உதவி எதிர்பார்க்கலாம். வங்கி சார்ந்த வழியை வெளிப்பாடு செல்லவிட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமிட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான மீன ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஆனந்தமான சிலை செய்ய காத்திருக்கிறீர்கள். அமைதியான சூழமையை காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடுகளும் நாட்டம் கூடும். திருப்பினை சிறப்பாசியை காத்திருக்கிறீர்கள். அன்பான கடகராசினிகளே, பாசத்திற்கு கட்டுப்படுங்கள், இறக்கப்படுங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏமாந்து விட வேண்டாம். இரு சக்கர மூன்று சக்கர வாகனங்கள் வாங்குவோர் வாங்கி விற்பனை செய்வோர் முன்னேற்றம் காணலாம். பழுதுபார்ப்போர் வேகமான முன்னேற்றம் காணலாம். நட்புகளே பலகாரங்களை சாதிக்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அன்பான சிம்மராசினிகளே, பாசத்திற்கு கட்டுப்படுவீர்கள். சுகமான சூழல் ஏற்படும். மன கசப்புகள் மாறும், மன போராட்டங்கள் மாறும். கட்டு விலைகளை சிறப்பாக செய்யலாம். பொற்கொள்ளர்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே பணிகளை சிறப்பாக செய்வீர்கள். ஆன்மீக பணிகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தங்கம் விலை வியாபாரிகள் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். அன்பான கன்னிராசினிகளே, அனுபவம் கூடும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அரசியல் அனுகூலம் கூட கிடைக்க காத்திருக்கிறது. அரசு விலை பல காரியங்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். ஆன்மீக ஈடுபாடுகள் ஆட்டம் கூடும். திருப்பணியை சிறப்பாக செய்யலாம். மாணவ செல்வன் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்பட பெற காத்திருக்கிறீர்கள். அன்பான துறை ராசினிகளே, மனதிற்கு நிம்மதியான சில காத்து கொண்டிருக்கிறது. மன அமைதி கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. வரமுனைப்புகள் சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். சுகாரி முயற்சிகள் கைகூடும். சுகாரியங்களில் சென்று வர காத்திருக்கிறீர்கள். நட்பு வழியில் பலகாரங்களை சாதிக்கலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, அன்புக்கு கட்டுப்படுங்கள். அமைதியான சூழல் ஏற்படலாம். இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏமாந்து விட வேண்டாம். சிறுதொழில் செய்வோர் குறுந்துறு சிறு முன்னேற்றம் காணலாம். நெருப்பு மின்சாரம் போன்றவில்லை. இரவு பணியாளர்கள் வெளிப்போடு செல்லவிட வேண்டும். அன்பான தனுசு ராசினிகளே, உயர்வான சூழல் ஏற்படும். மன கசப்புகளும் போராட்டங்கள் மாறும். தகவல் பரிமாற்றம் அற்புதமாக காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். தங்க வழி வியாபாரிகள் வெளிப்போடு செல்லவிட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான மகர ராசினிகளே, நன்மைகள் பலப்படும், புலப்படும். காரி வெட்டி கைகூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். நட்புகளே பலகாரங்களை சாதிக்கலாம். இரவு நேர பணியாளர்கள் வெளிப்போடு செல்லவிட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான கும்பராசினிகளே, பண வரவு சிறப்பாக இருக்கும். பகை உணர்வுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். பாசத்திற்கு கட்டுப்படுங்கள். இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏமாந்து விட வேண்டாம். நட்புகளே பல காரியங்களை சாதிக்கலாம். பெண்கள் வெளியிலே வெளிப்போடு செல்லவிட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான மீனராசினிகளே, மறதி வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சோம்பல் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சுறுசுறுப்போடு செயல்படுங்கள். ஆன்மீக ஈடுபாடோடு ஆன்மீக ஆட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம். மருத்துவத்துறையினர் அமோகமான வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். புகழ் பாராட்டு பெறலாம். வண்டி வாகன யோகமையை காத்திருக்கிறது. அன்பானீர்களே, தோஷங்களை எல்லாம் போகக்கூடிய ஒரே வழிபாடு பிரதோஷ வழிபாடாகும். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.